எல்லாருக்கும் வணக்கம். போன பதிவில் வந்து நான் ஒரு ஜோக்கும் ஒரு பழைய ஒரு விண்டேஜ் காமெடி ஷார்ட் ஸ்டோரியும் போட்டிருந்தேன். ஓரளவுக்கு வரவேற்பு இருக்குது, பட் நாட் அப் டு த எக்ஸ்டென்ட். இப்போ வந்து இந்த யூடியூப்பில் வந்து என்னென்னலாம் போடலான்னு கூட அடிக்கடி நான் பேசியிருக்கேன். ட்ராமாக்கள், இன்டர்வியூ, அப்புறம் வீடியோ ட்ராமாக்கள் அதெல்லாம். ஸோ இப்போ இதில் பல விதத்துலேயும் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கெல்லாம் நமக்கு சப்ஸ்கிரைபர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இதில் நம்ம வந்து நிறையா வியூவர்ஸ் வராங்கங்கிறத பார்த்துக்கிட்டு அதில் நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணலான்னு. மொத்தமாக சேனலுக்கு ஒரு நல்ல வியூஷிப் இருக்குது. ஸோ பட் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் எனக்கு. அது இது வரைக்கும் பார்த்தவங்க தான் திருப்பி பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைபர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லி இந்த பதிவை துவக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பதிவிலிருந்து நான் வந்து உங்களுக்கு சாரி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து நிறையா டெலிஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அப்படி பண்ண ஒரு டெலிஃபிலிம் தான் வந்து கோமல் சுவாமிநாதன் அன்னு ஒரு பிரபலமான நாடக எழுத்தாளர், அவர் எழுதின ஒரு நகைச்சுவை நாடகத்தை ஆச்சி மனோரமாவை வச்சு நான் தயாரிச்சிருந்தேன். அவங்க ஒரு மெயின் கேரக்டரில் அதில் நடிச்சிருந்தாங்க. சொல்லப்போனால் ஆச்சி மனோரமா வந்து கடைசியாக அவங்க நடித்த ஒரு டெலிஃபிலிம் கேட்டகரி படம் என்னதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சினிமா கூட அவங்க அதுக்கப்புறம் எவ்வளோ பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. நாடகங்கள் அவங்க செய்யலை, டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் பண்ணலை. ஆனால் ஒரு டெலிஃபிலிம் என்ன மாதிரி ஒரு நியூ ப்ரொடியூசருக்கு அவங்க எவ்வளவோ கோஆப்ரேட் பண்ணி அந்த டெலிஃபிலிம் எனக்காக பண்ணி கொடுத்தாங்க. அவங்க டப்பிங்கில் கூட அவங்க செஞ்ச அவங்க கோஆப்ரேட் பண்ணதை வந்து என்னால் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அவங்கள ஒன் ஆர் டூ இயர்ஸில் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க நடித்த அந்த ஆட்சி மாற்றத்தை ஒரு சின்ன தொடர் நாடகமாக ஒரு டெலிவிஷன் சீரியல் மாதிரி போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ பதிவில் வந்து உங்களுக்கு அதோடைய முதல் எபிசோடை உங்களுக்கு போடலான்னு பார்க்குறேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட்டு லைக் எல்லாம் போடுங்க. நிச்சயமாக ஆச்சி மனோரமாவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அது தொடர்ச்சியாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9-10 வாரங்கள் வரலாம், அதாவது 10 எபிசோடாக வரலாம் அது, அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு நம்ம பிளான் பண்ணி பார்ப்போம், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு. அதோடு கூடவே நிச்சயமாக வந்து நான் படித்து ரசித்த சில நகைச்சுவை துணுக்குகளை ஒரு ஒரு பதிவில் ஒன்று ஒன்றா எழுதலாம்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் இடம் இல்லாதனால இப்போ சமீபத்தில் நான் படித்த ஒரு நல்ல ஜோக் இருக்குது, அது அடுத்த பதிவில் போடுறேன். அதே மாதிரி இந்த தேவனுடைய சிறுகதைகள், ராக்கி ரங்கராஜனுடைய சிறுகதைகள், இதோ 1-2 நம்ம வந்து யூடியூப்பில் போட்டு ஃப்ரீயாக கொடுக்கலாம். மீதி வந்து ஒலி புத்தகமாகத்தான் வெளிவரப்போகுது. ஓகே, இப்போது உங்களுக்காக ஆட்சி மாற்றம், ஆட்சி மனோரமா நடித்து திரு கோமல் சுவாமிநாதன் அவர்கள் எழுதிய நாடகம், பார்க்கலாமா? வாங்க ப்ளீஸ். மாற்றம் இங்கு ஆட்சி மாற்றம், ஆட்சி மாற்றம் இங்கு ஆட்சி மாற்றம். உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் ஆட்சி மாற்றம், தங்கச்சாவி உள்ள பக்கம் காட்சி மாற்றம். உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் ஆட்சி மாற்றம், தங்கச்சாவி உள்ள பக்கம் காட்சி மாற்றம். தினம் எண்ணி எண்ணி செலவு செஞ்சா எட்டனா மிஞ்சும், அந்த எட்டனாவும் மாத முடிவில் எட்டடி பாயும். தினம் எண்ணி எண்ணி செலவு செஞ்சா எட்டனா மிஞ்சும், அந்த எட்டனாவும் மாத முடிவில் எட்டடி பாயும். கலகலகலகலகல சாவி லகலகலகலகலக ஜாலி, கலகலகலகலகல சாவி லகலகலகலகலக ஜாலி. உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் ஆட்சி மாற்றம், தங்கச்சாவி உள்ள பக்கம் காட்சி மாற்றம்.
டார்ச்சு, டிராபிக் ஜாமும் கூட்டம் கியூவும் டெய்லி டார்ச்சு. வீட்டு சாவி ஆனிடம் நீயும் கொடுத்து பாரு, அந்த ஆட்சி மாற்றம் அதிர வைக்கும் என்னிடம் பாரு. காப்பி கொண்டா ஜபத்தை முடிக்க போறேன். ஜெயராம் 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 ஜெயராம். இன்னுமா காப்பி கொண்டார்ல? சொல்லும் கொட்டத்தை அடக்கினாதான் இந்த வீடு உருப்படும். ஜெயராம் 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 ஜெயராம். அம்மா உங்ககிட்ட காப்பி கொடுத்து அமிச்சிட்டாளா? அம்மாவோட கொட்டத்தை அடக்கணும்னு சொல்றீங்களா? இருங்க அம்மா கிட்டே சொல்றேன். இருமா இருமா, என் கண்ணில்ல கட்டி கரும்புல, அம்மாட்ட சொல்லிட்டாதம்மா. அம்மா கிட்ட சொல்ல கூடாதா? அப்ப எனக்கு 10 ரூபாய் லஞ்சம் கொடுங்க. என்கிட்ட ஏதுமா பணம் கொடுக்க மாட்டீங்களா? அப்ப கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது. இருமா இருமா, அவசரப்படாத. என் ஷர்ட் பாக்கெட்ல ஒரு 10 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன், போய் எடுத்துக்கிட்டு போ. ரொம்ப நல்ல அப்பா. இருந்ததே 10 ரூபாய், அதுவும் பணாலா? அம்மாவுக்கு ஏத்த பொண்ணு. என் அருமை காதலியே. அப்பா என்னப்பா இது? உன்னை யார் இது லெட்டர் எடுக்க சொன்ன? உண்டா இப்படி இருங்கப்பா படிக்கிறேன். உன் காதலன் கனகலிங்கம் எழுதி கொள்வது. என் அருமை காதலியே, நீ என் கைப்பற்றினால் நான் இமயமலையை பொடியாக்கி டப்பாக்களில் அடைத்து விடுவேன். 7 கடலிலும் சைக்கிள் விடுவேன். நீ இன்று உன்னை சந்திக்க சொல்லி கடற்கரைக்கு வர சொல்லியிருக்கிறாய். ஆனால் உன்னை சந்திக்க என்னிடம் பஸ்ஸுக்கு காசு இல்லை. அதனால் இந்த கடிதம் கொண்டு வரும் குப்பனிடம் 2 ரூபாய் கொடுத்து அனுப்பவும். உனக்காக உடல், பொருள், ஆவி, சொத்து எல்லாவற்றையும் துறக்க சித்தமாக இருக்கும் கனகலிங்கம். என்னப்பா இது? இந்த லெட்டர் நீ எடுத்த? கொண்டா இப்படி முதல்ல குடி இப்படி. வயசுக்கு வந்த பசங்க 3 பேர் இந்த வீட்டுல இருக்கும். இந்த வயசுல எங்களுக்கு ஒரு சித்தி தேவையா? அப்படிதான் செய்வேன். என்ன செய்வீங்க அப்பா? உங்களுக்கு அம்மா கிட்ட கொஞ்சம் கூட பயமே இல்லையா? இன்னும் அம்மா பெரிய பொம்மாவா? தலையை சீவிடாளா? போய் சொல்லிக்க போ, எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. அப்படியா? சரி சரி. அம்மா அம்மா. ஏண்டி ஏன் இப்படி விடிஞ்சு விடியாதமா கத்தி ஊற குட்டிக்கிட்டு இருக்க? அம்மா நான் என்னத்தம்மா சொல்லுவேன்? நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். காஃபி கலந்து வச்சிருக்க, போய் சாப்பிடு, இல்ல முதுகு தொலை உரிச்சிடுவேன். யாரம்மா சொல்ற? அப்பாவை தானே. ஏண்டி என்னடி சொல்ற? முதல்ல இந்த கடுதாசி படிச்சு பாரு. என்ன கடுதாசி? பாரு பாரு. என் ஆறுயிர் கண்மணிக்கு உன் நினைவாகவே வாடும் கனகலிங்கம். நான் தப்பு இல்ல, நான் தப்பு இல்ல. நீ மேல படி மேல படி. ஏங்க இந்த மாதிரி கடுதாசி எல்லாம் பசங்க கண்ணுக்கு தெரியற மாதிரியா வைக்கிறது? என்னமா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? போடி, இவராவது இன்னொருத்தி காதல் கடுதாசி எழுதுறதாவது. தேதிய பாத்தியா? 1776. 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா எனக்கு எழுதின காதல் கடுதாசி. நேத்து பரன் எல்லாம் கிளீன் பண்ணமா அங்க கிடைச்சது, அதான் எடுத்து பத்திரமா வச்சிருக்காரு. அதான் நான் அம்மா கிட்ட சொல்றேன்னு சொன்னதுக்கு சொல்லிக்கோன்னு சொன்னாரா? ஏமா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? 30 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை மீட் பண்ண வரும்போது அப்பா கிட்ட 2 ரூபாய் கூடவா இல்ல? போடி, கையில காசுலயே தவிர அப்பவே உங்க அப்பா 40 லட்சத்துக்கு அதிபதி. கண்ணா பின்னால் செலவு பண்றாருங்கிறதுக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க அப்பா எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. நீ போய் நேர்பட்டி கொண்டு வா, முதல்ல இந்த லெட்டரை கொளுத்துவான். பெருந்தேவி பெருந்தேவி, நம்ம காதல ஞாபகப்படுத்த அந்த ஒரு லெட்டர் தான் இருக்கு. நீ காசு தான் தர மாட்டேங்கிற, இந்த லெட்டராவது கொடுத்துறேன். சரி சரி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம் இது. ஆமா, மணி 7 ஆகுது, மதன முரளி எங்க? அவனுங்க நைட் ஷோ படம் பார்த்தாருங்க, அசந்து தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. என்னது நைட் ஷோ சினிமாக்கு போறானுங்களா? இதென வீடா தர்மச்சத்திரமா? என்கிட்ட அவனுக்கு பர்மிஷன் கேட்கவே இல்லையே. எங்க அவனுங்க? ஏய் மதன் முரளி வாங்க.
வாங்கடா சீக்கிரம் மச மசன் வர்றீங்க ஏண்டா நேத்து ராத்திரி ரெண்டு பேரும் சினிமாக்கு போறீங்களா ஆமா போனோம் போனீங்களா எங்கிட்ட பர்மிஷன் வாங்கவே இல்ல உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கலாம் நினைச்சோம் நீங்க மெகா சீரியல் பார்த்து அழுதுட்டு இருந்தீங்களா அதனால அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டோம் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்குனீங்களா ஏண்டா இந்த வீட்ல உங்க அப்பா யாரு அப்பா நீங்க தானா ஏய் மடையா உங்களே இல்லங்க இவனுங்களை சொன்னேன் இத பாருங்கடா உங்க அப்பாவே சினிமாவுக்கு போகணும்னா என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போவாரு அதனால தான் அவர் சினிமா பார்க்கறதே விட்டுட்டாரு உங்க ரெண்டு பேருக்கு இதான் ஃபர்ஸ்ட் வார்னிங் என்ன கேட்காம இந்த வீட்ல ஒரு அணு கூட அந்த பக்கம் இந்த பக்கம் அசைய கூடாது ஆமா இது என்ன அக்கிரமா இருக்கு நமக்கு என்ன ஒரு உரிமையே கிடையாது என்ன பெரிய உரிமை சொல்றத கேளுங்க வெட்டி பேச்செல்லாம் பேசிருக்காதீங்க ஆமா மதன் இன்னைக்கு ஏதோ வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க போகலையா அது சரிப்பட்டு வராதுமா ஏன்டா நான் பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்களேன் பிசினஸ் பண்ண போறியா சரிடா நான் உனக்கு பணம் தரேன் பூபாலா போய் என் பர்ஸ்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து வந்து அண்ணன் கிட்ட கொடு வெறும் 10 ரூபாயா ஆமாப்பா முதல்ல 10 ரூபாய்க்கு வியாபாரத்தை ஆரம்பி 10 ரூபாய்க்கு மொத்தமா வேர்க்கடலை வாங்கி பீச்ல கொண்டு போய் வித்து 1 ரூபாய் லாபம் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடு அதுக்கு அப்புறம் நான் உனக்கு பணம் தரேன் வேர்க்கடலை தேங்காய் வாங்கா பட்டாணி சுண்டல் மதன் உங்க அப்பாவை கூட கூட்டிட்டு போ நல்லாவே கூவுறாரு மதன் அம்மா உன்னை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க டேய் நீ என்ன எங்க எங்க என்ன காலேஜுக்கு போல அது வந்து நீ காலேஜ் ஸ்ட்ரைக்குமா என்னடா ஸ்ட்ரைக்கு வேற ஒண்ணு இல்லமா ஒரு ஸ்டூடண்ட் கிளாஸ் ரூம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டான் அது ஒரு ப்ரொஃபசர் பார்த்து அவனை வெளில அனுப்பிச்சிட்டாரு அந்த ப்ரொஃபசர நாங்க காலேஜ் விட்டு வெளில அனுப்ப பிளான் பண்ணிட்டோம் அதுக்குதான் இந்த ஸ்ட்ரைக்கு ஏண்டா கிளாஸ்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டத கண்டிச்சதுக்கு ப்ரொஃபசரே காலேஜ் விட்டு அனுப்ப போறீங்களா அத என்ன காலேஜா கேண்டீனா கிளாஸ் ரூம்ல ஒரு மாணவனுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட உரிமை இல்லையா அவன் என்ன விஸ்கியா சாப்பிட்டான் விஸ்கி வேற சாப்பிடுவீங்களா அப்படியே விஸ்கி சாப்பிட்டா என்ன தப்பு அது கூட ஒருத்தருக்கு உலகத்துல உரிமை இல்லையா உரிமை மண்ணாங்கட்டி உரிமை இங்க ஒழுங்கு நியாயம் கண்டிப்பு எதுவுமே இல்லாம போயிடுச்சு எல்லார் முதுகெலும்பி ஒடிச்சா தான் சரிப்பட்டு வரும் வாடி அப்பா வர வர அம்மாவோட சர்வாதிகாரம் அதிகமாகி போயிட்டு இருக்கு டேய் மதன் அப்படிலாம் சொல்லாதடா உங்க அம்மாவோட மனசு இருக்கு சொக்க தங்கண்டா எப்படி சொல்றீங்க இவ்வளவு சண்டை போறாள ஒரு நாள் கூட அவ என்ன கை நீட்டி அடிச்சதே இல்ல தெரியுமா இது நல்லா இருக்கா மாமா நீங்க என்னடானா ஒரு பொண்ண வளர்த்து என் தலையில கட்டி சாமர்த்தியம் தான் போச்சுக்கிடான்னு சொல்லி தெருவுல போட்டீங்க நான் என்ன பாவம் பண்ண யார சொல்றீங்க என் அண்ணன் மக பெருந்தேவி மாப்பிள்ள பொய் சொல்லக்கூடாது பெருந்தேவி பொறுமை கடல் பொறுமை கடல் தான் அதனால்தான் என்ன வீட்டுல சுனாமியா அடிச்சுக்கிட்டு இருக்கு நொந்து நூலா போய்கிட்டு இருக்க மாமா மாப்பிள்ள இப்ப என்ன என்னதான் செய்ய சொல்றீங்க சொத்துல பாதியை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க சொத்துல பாதியை பிரிக்கிற மாப்பிள்ள இப்ப ஏதோ சித்தப்பானு மரியாதை வச்சு வீட்டுக்கு வந்தா டிஃபன் காப்பி கொடுத்துட்டு இருக்க சொத்தை பிரிக்கிற யோஜனையை சொன்னேன்னு வச்சுக்கோங்க படியேற விட மாட்டேன் ஏ மாமா நான் தான் தினம் பயந்து சாகுறேன் நீங்களமா பயமெல்லாம் ஒண்ணும் கிடையாது மரியாதை போயிடுவோன்னு பயப்படுறேன் எனக்கு போயிடுச்சே சுத்தமா போயிடுச்சு பசங்களாம் கேக்குறாங்க ஏன்பா ஊர் பூரா டிராவல் அலவன்ஸ் அந்த அலவன்ஸ் இந்த அலவன்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு தினம் 10 ரூபாய் தான் கிண்டல் போடுறாங்க மாச கடைசியானா 50-100 போனஸா கொடுப்பா அதுலயும் கைய வச்சிட்டான் மகராசி கைய வச்சிட்டான் சரி மாப்பிள்ள நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க நான் நாளைக்கு பெருந்தவிய பார்க்க வருவேன் அப்ப அவகிட்ட இது விஷயமா பேசுறேன் நாளைக்கு எதுக்கு வரீங்க அது வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள பெருந்தேவி பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கா அது மெச்சூர் ஆயிடுச்சு அத மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு கேக்குறதுக்காக வருவேன் சரி மாப்பிள நீங்க புறப்படுங்க இருங்க இருங்க 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காளா எனக்கு தெரியவே தெரியாதே உங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆக போகுது ஆமா எனக்கு ஒரு அருமையான ஐடியா எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம் இந்த பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் மெச்சூர் ஆகுது இல்ல அதுல ஒரு 5 லட்சம் ரூபாய் என் பேர்ல டெபாசிட் பண்ண சொல்லுங்க மாமா சரி சரி நான் பெருந்தேவி கிட்ட பேசுறேன் நீங்க புறப்படுங்க மறந்துடாதீங்க நான் புறப்படுறேன் மாமா அப்புறம் மாப்பிள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்தே போயிட்டேன் செங்கல்பட்டுல எனக்கு சீதாவதினு ஒரு சிநேகிதன் அவனுக்கு ஒரு பையன் அந்த பையனுக்கு இந்த ஊர்ல வேலை கிடைச்சிருக்கு சீதாவதி எனக்கு நல்ல ரூம் கிடைக்கிற வரைக்கும் பையனை உங்க வீட்டுல தங்க வச்சுக்கோங்கன்னு எனக்கு லெட்டர் போட்டிருக்கான் நான் என்ன பண்றேன் அவனை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்க அங்க தங்க வச்சுக்கோங்க ஐயோ இதுக்கெல்லாம் பெருந்தேவி பர்மிஷன் வேணும் பெருந்தேவி கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க ஏன் அந்த பையனை உங்க வீட்டுல தங்க வச்சுக்கீங்களா தங்க வைப்பேன் ஆனா உங்க வீட்டுல அவனை தங்க வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் அதாவது மாப்பிள்ள உங்க பொண்ணு அரலூசு பூபாலத்துக்கு நீங்க தலைகீழ நின்னாலும் இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது இந்த பையனை அங்க தங்க வச்சோன்னு வைங்க ரெண்டு பேரையும் பழக விட்டு முடிச்சு போட்டுலாம்ல பிரமாதம் மாமா ஆமா உங்க ஆலோசனைய நான் முழுசா ஆதரிக்கிறேன் என்ன மாப்பிள்ள கொஞ்சம் கூட யோஜனை பண்ணி பார்க்காம ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க இல்ல மாமா அதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்கு என்ன நான்
பெருந்தேவி கிட்ட இத்தனை வருஷமா கிடந்து அவஸ்தப்படுறேன். நம்ம பூபாலத்தை அந்த பையன் கட்டிக்கிட்டான்னு வச்சீங்களேன், அவனும் சேர்ந்து அவஸ்தப்பட போறான். எனக்கு ஒரு கம்பெனி கிடைக்கல. ஸோ ஆட்சி மாற்றம் மனோரமா நடிச்சது பார்த்துருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி கமெண்ட்ஸில் எழுதுங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், நான் இப்போ வந்து இதை தொடர்ந்து நான் சீரியலாக போட போகிறேன்னு சொன்னேன், கூடவே நிச்சயமாக நான் என்னோட எனக்கு பிடிச்ச நகைச்சுவை துணுக்குகள், நல்ல சின்ன சின்ன வின்டேஜ் சிறுகதைகள் இதெல்லாம் வரத்தா போகுது. இதுக்கெல்லாம் எனக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், உற்சாகமாக இருக்கும். அதனால் கூடிய மட்டும் நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பார்க்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீசெண்டான நாடகங்கள், நல்ல ஒரு டீசெண்டான நகைச்சுவை துணுக்குகள், நாடகங்களை பற்றின விவரங்கள், பேட்டிகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இனிமேல் இந்த சேனலில் இடம்பெறுங்கிறத மறுபடியும் ஒரு தடவை நான் தீவிரமாக சொல்லிக்கிறேன். நிச்சயமாக வந்து அரசியல் நான் சேர்ந்தவன் இல்லை, நான் அரசியல் பற்றி எதுவும் இதில் கமெண்ட்ஸ் இருக்காது. ரெண்டாவது வந்து மோசமான ஒரு நகைச்சுவை துணுக்குகள் அந்த மாதிரிலாம் வராது. மூணாவது வந்து தலைப்புகளை வந்து ஏதானும் வித்தியாசமாக கவர்ச்சிகரமாக கொடுத்து உள்ளவங்களை வரவழைச்சு அதில் ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடிய ப்ரோக்ராம்ஸும் இருக்காது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு அடுத்தடுத்த எபிசோடில் நாம் சந்திப்போம். வணக்கம், நன்றி.